நமசிவாயம். இன்று புத பஞ்சமி, அதாவது நவராத்திரி டைம்ல வந்திருக்கிற வராகி நவராத்திரி டைம்ல வந்திருக்கிற பஞ்சமி நாளைக்கு காலையில 6 மணி வரைக்கும் இருக்கு. இருந்தாலும் இரவு நேரத்திலே பஞ்சமியிலே செய்யக்கூடிய ஒரு சில பூஜைகள், ஜென்ரலாவே வராகிக்கு வந்து இரவு நேரத்தில் செய்யப்படக்கூடிய பூஜைகள் வந்து அதிக பவர் நார்மலா பகல்ல செய்யறத விட. சோ இந்த ஒரு நாள்ல வந்து பொதுவாகவே நம்ம வந்து வராகியுடைய ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அவர் வந்து எதிரிகளை அழிப்பால், அவமானங்களை அழிப்பால் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், பொதுவா இந்த மாதிரியான துன்பங்களை தீர்ப்பால் இப்படிதான் நம்ம வந்து வழக்கமா சொல்றது. பட் இந்த முறை செல்வம் சேர அப்படின்றது, அது மாதிரி செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இப்பொழுது அவள் இருப்பாள் அப்படின்ற மாதிரியான ஒரு முறை இருக்கிறது. அந்த ஒரு முறையை தான் நீங்க இன்னைக்கு நைட்டு செய்ய போறீங்க. அது வந்து ஆக்சுவலா வந்து பார்த்தோம்னா பொதுவாகவே நவராத்திரி டைம்ல, நவராத்திரி அதுக்கப்புறம் வேற ஒரு சில நாட்களில் எல்லாமே வந்து மகாலட்சுமியுடைய அஷ்டகம் சொல்லுவதோ அல்லது குபேரரோட உங்களுக்கு வந்து மகாலட்சுமி குபேரன் இந்த மாதிரி இரண்டுமே அது மாதிரி சேர்த்து சொல்லுவது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு அதிகப்படியான பலனை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இந்த 4 நவராத்திரியுமே 5 நவராத்திரியுமே தாராளமான முறையில சொல்லலாம். சோ ஒவ்வொரு 9 நாளுமே வந்து மகாலட்சுமி அஷ்டகம், செல்வ ரீதியான விஷயங்கள், கனகதாரா ஸ்தோத்திரம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம். இது வராகி நவராத்திரி, ஆஷாட நவராத்திரி என்று சொல்லக்கூடிய இந்த நவராத்திரியிலே இந்த பர்டிகுலர் நாள்ல நம்ம வந்து செய்யக்கூடிய இந்த ஒரு பூஜை அதிக பலனை தரக்கூடியதா இருக்கும். உங்களுக்கு தேவை வந்து மாதுளம் பழம், நல்ல பெரிய பழமா ஒரு மாதுளம் பழம் வாங்கி வச்சுக்கோங்க. உங்களால மாதுளம் பழம் வாங்க முடியல, எனக்கு வாங்க முடியாத சூழ்நிலை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருந்தால் அந்த டைம்ல மட்டும் நீங்க வந்து கல்கண்டு பேக்கெட் வாங்கிக்கோங்க. ரெண்டுல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பாக தேவை, சின்ன டைமண்ட் கல்கண்டு உங்களால வாங்க முடிஞ்சா கண்டிப்பா நீங்க மாதுளை தான் வாங்க வேண்டியது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிகப்பு நிற பூக்கள் எல்லாமே, அரளிப்பூ எல்லாமே சிகப்பு நார்மலா இருக்கிறது வாங்கிக்கோங்க. ஆர்டிபிஷியலா சிகப்பு பெயிண்ட் பண்ணதோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வாங்காது, அதாவது சாயத்தில் முக்கிய எடுப்பாங்க அந்த மாதிரியான விஷயம் எல்லாம் வாங்காதீர்கள். வாராகியுடைய படத்தை வைத்துக் கொள்ளுங்கள், மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள், மேட் போட்டு உட்காந்துருங்க, விளக்கேற்றி வச்சுங்க, சிகப்பு திரி இழுப்பெண்ணை போட்டா அதிகப்படியான ஒரு பலனை தரக்கூடிய விஷயமா இருக்கும். புதன்கிழமைங்கிறதுனால நீங்க நெய் போட்டாலும் நல்ல பலனை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நெய்யாக இருந்தால் தூய நெய் கொடுங்கள். சோ அது ஒரு விஷயம். சோ அப்ப என்ன பண்றோம்னா நீங்க வந்து எல்லாத்தையுமே ப்ரிப்பேர்டா ரெடியா எடுத்து வச்சிருக்கீங்க இல்லையா. மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள், அருகம்புல் தனியா வாங்கிக்கோங்க, ஒரு கொஞ்சமாவது வேணும். அது மாதிரியான விஷயமாக எடுத்து ஓங்கம் கணபதியை நமக்கு மந்திரத்தினை சொல்லிவிட்டுங்கள், வாராகியை பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்து விடலாம். குடும்பத்தோடு உட்காந்து செஞ்சீங்கன்னா நைட் டைம் தான் உங்களுக்கு எல்லாருமே வீட்டில் இருக்கும்போது செய்யும்போது அதிகப்படியான ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு 11 மணிக்கெல்லாம் ஆரம்பிக்கிறதா குளிச்சுட்டு செய்யுங்க, ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். சோ நீங்க வந்து இது நீங்க சொல்ல வேண்டிய மந்திரமானது உங்களுக்கு ஸ்கிரீன்ல வரும், இதுல பீஜம் கலந்திருக்கிறது, ஒரு மந்திரம் வரும், அதுக்கப்புறம் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் வந்து ஒரு மந்திரம் உங்களுக்கு வந்து போடுறேன். அது வந்து பாத்தீங்கன்னா அஷ்டோத்திரம், 108 அஷ்டோத்திரம் அர்ச்சனைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான விஷயம். இது எப்படி செய்யணும் அப்படிங்கறது எல்லாம் விஷயம் இருக்கிறது. நீங்க உட்காந்துட்டு நீங்க வந்து வாராகியிடம் வந்து ஃபர்ஸ்ட் கணபதியை வந்து ஓங்கம் கணபதியை நமக்கு மந்திரம் ஒரு 27 or 45 இந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டு இல்ல 108 சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாராகி கிட்ட வரீங்க இல்லையா, வாராகி கிட்ட வரும்போது நீங்க வந்து சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள், உங்களுக்கு உங்களுக்கு நல்லபடியாக எல்லாவித ஒரு செல்வங்களும் வந்து சேர வேண்டும், உங்கள் வீட்டை வந்து அவர்கள் வந்து காத்து வந்திருந்து சிறப்பிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், உங்கள் குடும்பத்தை அவள் காக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். கடன் ஏதாவது இருந்தால் உடனடியாக அழிக்க வேண்டும், கண்டிப்பா கடன் அழிக்கணும். நீங்க ஏதாவது கடன் இருந்ததுன்னா நீங்க சொல்லுங்க, அது உடனடியாக நிறைவேறும். அது மாதிரியான ஒரு விஷயமாக செய்து கொள்ளுங்க. அந்த மாதிரியான நாள் இந்த நாள் அதனால சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இலை முன்னால வச்சிருங்க, மாதுளம் பழத்தை வந்து நீங்க முதலே என்ன பண்ணிருக்கணும்னா உடைச்சு ஃபுல்லா முத்துக்களை பிரித்து எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அது மாதிரியான ஒரு முறையாக நீங்கள் பிரித்து தனியா அது ஒரு கிண்ணத்துல ஏதாவது ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. முன்னால ஒரு சின்ன வாழை இலை இல்லைன்னா சுவாமிக்குன்னு வச்சிருக்கிற தட்டு கிளீன் பண்ணி கிளீனா சுத்தமா வைத்திருங்கள். முன்னால உட்காந்துக்கிறீங்க, அந்த 108 மந்திரம் சொல்றீங்க இல்லையா, 108 முதல்ல நீங்க வந்து ஸ்கிரீன்ல வரது வந்து 108 மந்திராஸ் நீங்க வந்து சொல்றீங்க. அந்த 108 மந்திராஸ் சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா அர்ச்சனை வந்து மாதுளையால் செய்யறீர்கள். மாதிரியால் நீங்க அர்ச்சனை செய்யும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க வந்து முன்னால வாராகியோட படமே என்கிட்ட இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து விளக்கை வாராகியாக ட்ரீட் பண்ணிக்கலாம். நிறைய அன்பர்கள் வந்து வாராகிக்கு இப்ப வாராகியோட இது கொடுத்துருக்கோம், அப்ப வந்து வாராகியுடைய சிலை வந்து ஆகர்ஷணம் செய்யப்பட்ட சிலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிறைய பேர் இன்னும் எக்ஸ்ட்ரா கேட்டு இருந்தாங்க, அது 3 or 4 இருக்குன்னு நினைக்கிறேன். தேவைப்படுபவர்கள் போன் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம். சோ அது வந்து இருக்கும் வரைக்கும் அப்ப அது மாதிரியான ஒரு விஷயமாக உங்களுக்கு வந்து டைரக்டா நீங்க சிலையாகவே இருந்தால் சிலை மேல சிலையை வந்து என்ன பண்ணணும்னா நடுவில் ஒரு பிளேட் மாதிரி வச்சுட்டு அதுல சிலையை வைத்து விட வேண்டியது. மேலேயே நீங்க வந்து அர்ச்சனை பண்ணலாம், ரொம்ப அற்புதமாக இருக்கும். முடிஞ்சா நீங்க வீடியோ எடுத்து அனுப்புங்க. சோ அந்த மாதிரியான ஒரு விஷயமாக செய்யலாம். அப்படி இல்லாதவர்கள் வந்து போட்டோ தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வந்து அந்த ஒரு இலையில வந்து சுவாமிக்கு போடுற மாதிரியான நினைச்சிட்டு இலையில நீங்க வந்து அர்ச்சனையை போட்டுக்கலாம். விளக்கா இருந்தா விளக்கை வந்து நீங்க பாராகியமாக ட்ரீட் பண்ணிக்கலாம். சோ அந்த மாதிரியான ஒரு விஷயமாக ஒவ்வொரு 108க்கும் நீங்க வந்து சிறிதளவு மாதுளையை எடுத்து நீங்க மாதுளையால் அவளுக்கு அர்ச்சனை செய்கிறீர்கள். சோ அப்ப மாதுளையால் அர்ச்சனை செஞ்சிருக்கேன், தனியா நிவேதனத்துக்கு ஏதாவது வச்சிருக்கேன் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வாராகிக்கு பிடித்தவைன்னு அதுவும் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். பார்க்காதவங்க இது வரைக்கும் வாராகிக்கு பிடித்த நிவேதனங்கள் என்னெல்லாம் செய்யலாம்ன்றது அதையும் பாத்துக்கலாம். சோ அந்த மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் வந்து நிவேதனம் ஏதாவது ஒன்று செஞ்சிடலாம். அது தனி
இந்த மாதுளைங்கிறது அர்ச்சிக்கிறதுக்கு, பூவுக்கு பூ நீங்க சாதாரணமா வச்சிருக்கீங்க இல்லையா, அது நீங்க பூவை சாதாரணமா போடுறது, அந்த பூவை வந்து அரளி பூ தொடுத்தது தொடுத்தது போட்டுருங்க. கடைசியில தீபாராதனைக்கு கொஞ்சம் பூவை தனியா வச்சுக்கோங்க, அது தனி விஷயம். இது வந்து இந்த ஒரு விஷயம் வந்து மாதுளையை வந்து நீங்கள் வந்து அர்ச்சிக்கிறீர்கள். மாதுளை கிடைக்காதவர்கள் டைமண்ட் கல்கண்டு, அல்லது மாதுளையை வாங்க முடியாதவர்கள் டைமண்ட் கல்கண்டு வச்சுக்கலாம். மாதுளை ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒர்க் ஆகும். சோ அது மாதிரியான விஷயமாக 108 முறை ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இந்த பீஜ மந்திரத்தினை சொல்லி மணங்கி விடுகிறீர்கள். அதற்கப்புறமாக அர்ச்சனை, அர்ச்சனைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 108 வரும் உங்களுக்கு 108 அர்ச்சனை வந்து நீங்க வந்து பண்ணிடுறீங்க. 101 108 வரும். சோ அது வந்து நீங்க வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து 101 வந்ததுன்னா உங்களுக்கு மீதி ஓம் வாராகிய நமக வாராகிய நமகன்னு சொல்லிடலாம், அவ்வளவுதான். அந்த மந்திரம் என்ன கொடுத்துருக்கோ அதை அப்படியே நீங்க சொல்லி முடித்து விடலாம். முடிந்தால் வாராகி மாலை பாடலாம். மெயின் வந்து இந்த பீஜ மந்திரமும் அர்ச்சனையும் அந்த அஷ்டோத்திரமும் இது இரண்டுமே வந்து நீங்க மாதுளையை வைத்தோ கல்கண்டை வைத்தோ செய்யும்போது அதிகப்படியான பலன் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றது, உங்களுக்கு வந்து நீங்க வந்து நிவேதனம் செய்து தூபதீபம் காட்டி வணங்கி வேண்டி வணங்கி இது பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்னா, அந்த மாதுளையை அப்படியே எடுத்து கொண்டு போயிட்டு நீங்க அப்படியே நீங்க வெறுமனை சாப்பிட்டாலும் சரி, அதை பிரசாதமாக எடுத்துட்டு, இல்ல நீங்க வந்து அது ஜூஸ் மாதிரி பண்ணி சாப்பிட்டாலும் சரி, வீட்டுல இருக்கிற எல்லாரும் ஜூஸ் மாதிரி பண்ணி சாப்பிட்டு அந்த மாதிரியான ஒரு முறையாக இருந்தாலும் கண்டிப்பான முறையில அதுவும் ஒரு நல்ல ஒரு பலனை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதை வந்து கண்டிப்பா அந்த நைட் டைமே இப்ப வேண்டாம் காலையிலேயே சாப்பிட்டுக்கலாம்னு விடாதீங்க, சிறிதளவாவது அந்த பிரசாதத்தை உடனடியாக ஒன்று விட வேண்டும். அது வந்து ரொம்ப முக்கியம். சோ அந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்க. சில பேர் நைட் எனக்கு பண்ண முடியாத சூழ்நிலை அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில 5:30 வரைக்கும் பண்ணலாம், 6 வரைக்கும் பஞ்சமி இருக்கு நினைக்கிறேன், 6:30 வரைக்கும் இருக்கு. நீங்க இந்த மாதிரியான ஒரு பிரம்ம முகூர்த்த நேரத்துல செஞ்சீங்கன்னா இன்னும் ஒரு நல்ல ஒரு பலனா இருக்கும். பட் எனிவே வராகியை பொறுத்த வரைக்கும் இரவு நேரத்தில் செய்யக்கூடிய பூஜை அதிகப்படியான பலனை தர வல்லதாக இருக்கும். செய்து பயனடையுங்கள். நமசிவாயம்.